மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்பா. இன்று பார்க்கிருப்பது 10th-தம் தமிழ் பாடப்புத்தகத்தில் புத்தகப்பகை எண் 96, 97 பக்கமும். 97 பக்கத்தில் உள்ளது, தொடரை படித்து விடையை கண்டறிக. இது எடுத்துக்காட்டு வினாவில் இருக்குது, அரசு பொதுத்தேர்வில் எடுத்துக்காட்டு வேணாம், இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதேபோல் இந்த 97 பக்கத்தில் இந்த காட்சி கண்டு கவிஞர்கள் இருக்க, இதுவும் அடிக்கடி வரக்கூடிய அந்த 5 மதிப்பெண்களை வினா. ஆக அடிக்கடி வரக்கூடிய வினா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக வாரத்தேர்வு இருக்குது, ஒவ்வொரு நாளும் தேர்வு உள்ளது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொடுக்கப்பட்ட அந்த ஹோம்ஒர்க்கை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. முன்னாடி சொன்னது போல தான், ஆன்லைன் கிளாஸும் கொடுக்கப்பட்ட தேர்வையும் வைத்து தான் இந்த ஆண்டுக்குள்ளே ரிசல்ட் போட போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக தவறாமல் கலந்து கொண்டு இந்த ஆன்லைன் கிளாஸும் இல்லை ஹோம்ஒர்க்கும் அதோட வாரத்திற்குள்ள தேர்வையும் கவனமாக எழுதி அந்தந்த குரூப்புக்கு அனுப்பிங்க. சரி, இப்போ பாடத்துக்கு வருவோம். பக்கம் எண் 96, தொடரை படித்து விடையை கண்டறிக. இது மொழியோடு விளையாடு, மொழி பேச்சில் இருக்குது. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் படித்தல், புக்கை படிக்கிறோம் படித்தல், கல்வியின் பயன் கற்றல், கல்வியின் பயன் கற்றல். இரண்டாவதாக, விதைக்கு தேவை எரு, விதைக்கு தேவை எரு, கதைக்கு தேவை கரு, கருத்து. விதைக்கு தேவை எரு, இருந்தால் தான் நல்லா முளைக்கும் விதைக்கு. விதைக்கு தேவை எரு, கதைக்கு தேவை கரு. அடுத்த மூன்றாவது, கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறாகும். கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறாகும். இது கஷ்டமான வார்த்தை இல்லை. அடுத்து நாலாவது, குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. குரல் சவுண்டு, பேச்சு, குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. அடுத்து, மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பதில் பூவில். இது ஏற்கனவே விடை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அழகாக விடை எழுதலாம். மீண்டும் படிக்கிறேன், தொடரை படித்து விடையை காண்க கண்டறிக. இதுக்கு ஏற்கனவே 1, 2, 3, 4, 5 5 வினாவுக்கும் 5 விடை கொடுத்துருக்காங்க. அந்த விடைக்கு கொடுத்துருக்க கீழே பார்த்து, மேலே உள்ள வினாவிற்கு கீழே விடை உள்ளது, மேலே வினாவிற்கு கீழே விடை உள்ளது. அது ஒரு தடவை பார்த்தாலே போதும், அந்த கீழே உள்ள விடையை பார்த்து விடை எழுதி கொள்ளலாம். மீண்டும் படிக்கிறேன், நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்தாகும். மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது புவில். அடுத்த விடையில் பார்ப்போம்.